டிபி மாதிரி அட்டாக் ஆகிடுச்சு. அது 6 மாதம் ட்ரீட்மெண்ட். பார்த்த உடனே ஒரு 6 மாதத்தில் அது சரியாயிடுச்சு. 17 வந்து ஜுரம்னு சொல்லி ஆஸ்பத்திரியாக போனேன். அந்த ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அதோட சரியாயிடும். மறுநாள் 5 மணி 6 மணிக்கெல்லாம் குளிர் ஜுரம் வந்துடும். அப்படி ஒரு 6 மாதமாக என்னன்னே தெரியாமல் அவஸ்தப்பட்டேன். நோய் வந்து 6 மாதம் போது 6 மாதம் தெரியும். எக்ஸ்ரேத்து வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு டிபி இருக்குமா உங்களுக்கு நாங்கள் சாப்பிட போய் மாத்திரை அது எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் இருக்க வேண்டியது இருக்குமான்னு சொன்னார். மாத்திரை போட்டு அங்கே கிளியர் ஆகிடுச்சு, அதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் பொறுத்து மறுபடியும் ஒரு இரும்பு வரும்போது சளி வந்தது. ஒரு 3 மாதம் மாத்திரை கொடுத்தாங்க, அங்கேயே கொடுத்தாங்க, ஊசி கொடுத்தாங்க. ஊசி கொடுத்து டெய்லியும் ஒரு ஊசி கொடுப்போம். அந்த 16 நாளைக்கு 3 மாதத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு எங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா இருக்காமா அப்படி எனக்கு கால் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே வாங்கிட்டீங்கன்னா சரி அங்கே வாங்கிட்டு இருக்கிறதா 1 வருஷத்துக்கு மாத்திரை வாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 வருஷமாக எல்லாத்தையுமே விட்டுட்டேன். செயின் ஸ்மோக்கரு, ட்ரிங்க்ஸும் பண்ணுவேன். அந்த 2 வருஷத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். தாம்பத்தில் 2 மாதம் அட்மிட் ஆகியிருந்தேன். 6 மாதம் ஊசி போட்டேன். 2 வருஷம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டி வெளியெல்லாம் எடுக்கும். அப்போ பாத்ரூம் கூட போக முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, அப்படியே பிடிக்காது. இந்த மாத்திரை போட்டாலும் அப்படியே ஒரு கேராக இருக்கும். அப்படியே அப்படியே போய் படுத்துருவோம் கொஞ்ச நேரம். டெய்லி வாமிட் எடுத்தாலும் பரவாயில்லப்பா, நீ போட்டால் தான் நல்லதுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான், வெரி ஸ்ட்ராங் ஃபேமிலி சப்போர்ட் is what will help you tide over this whole crisis and get well. It is most important. அந்த அந்த டயத்துக்கு வந்து நமக்கு டிஃபனு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க எங்கள் ஒய்ஃப். ஈவினிங் ஆனால் அந்த ரிச்சிலேருந்து கொடுப்பாங்கல்ல சுண்டல் பச்சைப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு ஈவினிங்கில் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கூப்பிட வருவாங்க. அப்போ நான் வேலை செய்கிற கடைக்கு வந்து கொடுத்துட்டு வருவோம். கரெக்ட் டைமுக்கு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு மாத்திரை மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணி இது பண்ணி ஒரு பொருள் கூட அவரால் எடுத்து இது பண்ண முடியாது. எல்லாமே நான் தான் செய்வேன். என்ன பண்ண, நம்ம புதுசாக நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லை, அதனால் சொல்லிட்டு அந்தமாரி செஞ்சேன். ஆமாம் சார், அதெல்லாம் இருக்க போய் தானே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தை மாற்றினேன் நான். இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் செத்துருப்பேன், இதோட ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருப்பேன். நம்மளை கேட்க ஆள் இல்லை இல்லை, யார் என்ன சொல்ல போகிறா? நாங்கள் எங்களுக்கு அவங்கள பற்றி ஒன்றும் பயம் ஒன்று இப்படி ஆகிட்டோம் நம்மளுக்கும் வந்துட்டோம் அப்படின்னு நானும் என் பிள்ளைங்களும் அதுவும் நினைக்கவே இல்லை. எப்படி நம்ம நோய் இல்லாமல் இருக்கும்போது எப்படி பண்ணனா அதே போல் தான். இப்போ நான் இல்லைன்னா ஆயா இல்லைங்கிறான். நான் இருந்தால் கூட ஆயாவை தான் கேட்போம். ரெண்டு பசங்களும் தூயில் இருந்தால் கூட ஆயா என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தோம் இதான் கேட்கும். எல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னுலாம் நினைப்பேன். அவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்போ நினைக்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு தான் கண்ணுக்குள்ளே வரும். என்னோட என் பொண்ணு மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கும். ஆனால் பொண்ணுக்கு தெரியாது, நாங்கள் பொண்ணுக்கு எதுவுமே சொல்ல மாட்டோம். எங்கே போனாலும் என்னையும் என் பொண்ணையும் அவர் கூப்பிட மாட்டார். அவரே டாக்டர் வீட்டில் கூட 10 நாள் இப்போ இருந்தார், என்னை கூப்பிடவே இல்லை அவர். அவரே நான் எனக்கு வந்தது என்னோட போட்டோம், நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை சொல்லிட்டு அவரே எல்லாம் பார்த்துறேன். ஆனால் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சேன். தம்பிக்கு வந்துருந்து அதுக்கப்புறம் அவனே ட்ரீட்மெண்ட் பார்க்காமையே அவன் அவங்க லைஃப் அவனே பாராயிருக்கான். அவன் என்ன நினச்சி அந்த மாத்திரையை போடாமல் இருந்தானோ நம்மளுக்கு தெரியாது. அந்த போய் நாங்கள் அவன் உயிர் விட்ட பிறகு செத்த பிறகு அங்கே கம்ம ஆஃபீஸ் வேலை செய்யலாம் போய் பார்த்தா பேக்கிலேயே மாத்திரை வச்சுருக்கான். அவனால் போய் பார்ப்பான். 8 வருஷம் இல்லாமல் துணி கடைக்கு வேலைக்கு போனேன். இந்த மாதிரி ஊசி போட்டு மாத்திரை போட்டு போனால் ஒரு மாதிரியாக பேசுவேன். அதனால் நான் அப்படியே நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு 10 சேலை 20 சேலை வாங்கிட்டு போய் விற்க ஆரம்பித்தேன். இந்த பக்கம் மகாபலிபுரம் வரைக்கும் போவேன், இங்கிட்டு பழையர்காடு போவேன், இங்கிட்டு புளியந்தோப்பு இங்கிட்டு போய் விற்பேன். ஏதோ நிரந்தரமான வருமானம் வரணுமே, வீட்டு வாடத்தனும் குடும்பத்தை காப்பாற்றணுமேனு வேலைக்கு போனேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா? கஷ்டத்தை அனுபவித்து வெளியே வந்திருக்கேன் நான். எனக்கு தான் டிபின்னு நான் நினச்சேன்.
கடைசியில் போய் தாம்பத்தில் பார்த்தா அவ்வளோ ஜனம் இருக்குது. ஆணும் பொண்ணு சின்ன குழந்தைங்களாம் வந்து அந்த மாத்திரை போடுறது ஒன்று தான் கஷ்டமே தவிர மற்றபடி இது சரியாகிற ஒரு நோய் தான் இது. இப்படி தான் இருப்போம், குணம் அணைஞ்சிக்கணும். இந்த எலும்பு இருக்காது, எலும்பு தான் தெரியும், சதையே இருக்காது. மூஞ்சி அப்படியே சப்புனு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்தது, அதனால் ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை, குணப்படுத்த முடியுன்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு தான் நாங்களும் இருந்துருக்கிறோம் காலகாலமாக. நோய் நம்மளுக்கிட்டு போனது போனதாக இருக்கணும், கிட்ட யாருக்கும் வரக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் என் குழந்த குட்டிங்களோட, அதான் எனக்கு ஒரு ஆசை. இறந்து இறந்துருப்பேன் சார், நான் இருந்த இப்போ 2019 இருந்திருக்கோம். அப்படியே ஒரு வைராக்கியமாக இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கு, ஆனந்தம் சந்தோஷமாக.